அன்புக்குரியவர்களே, புனித பவுல் தனது நற்செய்தி அறிவிப்பு பணியில் மூன்று விதமான குழுக்களை சந்தித்து அவர்களில் ஒரு சிலரை வென்றெடுத்து கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்தார். முதல் குழுவினர் யூதர்கள். இவர்கள் யூத சட்டங்களையும் முறைமைகளையும் இம்மி பிசகாமல் கடைபிடித்தனர். இவர்களுக்கு திருச்சட்டத்தால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியாது, மாறாக நம்பிக்கையின் வழியாக மட்டுமே கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என்ற செய்தியை சொல்லி கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுத்தார். இரண்டாவது குழுவினர் பிற இனத்தவர்கள். பவுலடியாரின் பெரும்பாலான போதனை இவர்களுக்கே இருந்தது என்பதும், இந்த குழுவிலிருந்துதான் பவுல் நிறைய பேரை கிறிஸ்துவின் பால் ஈர்த்தார் என்பதும் நமக்கு தெரியும். புனித பவுல் சந்தித்த மூன்றாவது குழுவினர் திருமுழுக்கு யோவானை மெசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்த குழுவினர். யூதர்களிலேயே ஒரு குழுவினர் திருமுழுக்கு யோவானின் போதனைகளால் கவரப்பட்டு அவரையே மெசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட குழுவை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். தொடக்க திரு அவையின் வல்லமை மிக்க போதகராக இருந்த அப்பல்லோ முதலில் இந்த குழுவை சேர்ந்தவராகத்தான் இருந்தார். பிரிஸ்கில்லா அக்கில்லா என்ற தம்பதியினர்தான் அவருக்கு இயேசுவை பற்றி எடுத்துரைத்து அவரை இயேசுவின் பால் கொண்டு வந்தனர். இன்னும் சொல்லப்போனால், யோவான் நற்செய்தியாளர் தன் நற்செய்தியை எழுதிய போது சந்தித்த பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. ஒரு பக்கம் பலர் கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட அதே வேளையில் இன்னொரு பக்கம் வேறு சிலர் திருமுழுக்கு யோவானை மெசியாவாக கருதினர். எனவேதான் திருமுழுக்கு யோவான் மெசியா அல்ல என்ற செய்தியை யோவான் நற்செய்தியாளர் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் என்றும் யோவான் 1:7-8 வசனங்கள். நான் மெசியா அல்ல என்று திருமுழுக்கு யோவானே சொல்வதாகவும் யோவான் 1:19 யோவான் நற்செய்தியாளர் எழுதுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த கருத்தை விளக்குவதன் நோக்கம் எவ்வாறு நமது உண்மைக்கான தேடலில் நாம் தவறிச் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுட்டிக்காட்டவே. உண்மைக்கான தேடல் எல்லா மனிதரிடமுமே ஓரளவிற்கு உண்டு. எனினும் பரிசேயர்கள் சில சட்ட முறைமைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு தாங்கள் அடைய வேண்டிய உண்மை அடைந்து விட்டதாக எண்ணினர். வேறு சிலர் திருமுழுக்கு யோவானை மெசியாவாக எண்ணி தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டதாக எண்ணினர். எனினும் புனித பவுலடியாரும் மற்ற திருத்தூதர்களும் அவர்கள் பிடித்து கொண்டிருந்தது உண்மை அல்ல என்பதையும் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் எடுத்துரைத்தனர். இந்து மத வேத புத்தகங்களில் ஒன்று உபநிடதம். அவற்றில் காணப்படும் ஒரு வாக்கியம், உண்மையிலிருந்து முழு உண்மையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள் என்பது. Move from truth to higher truth. வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்றை, அது சிந்தனையாக இருக்கலாம், கருத்தியலாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏன் நபராக கூட இருக்கலாம், இவற்றை பிடித்து கொண்டு அதுதான் உண்மை என்று நாம் நினைத்திருக்கக்கூடும். நிச்சயமாக அது உண்மைதான். காரணம், அது ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. எனினும் அது முழு உண்மை அல்ல. அந்த முழு உண்மையை நோக்கி நாம் தொடர்ந்து வாழ்வின் இறுதி வரை பயணித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கின்றது. ஜபம். இறைவா, முழு உண்மையாம் உம்மை அடைவது வரை எம் தேடலை தொடர்ந்து வைத்துக் கொள்ள, உம்மை தவிர வேறு எதிலுமே திருப்தி அடையாத ஒரு மனநிலையை எமக்கு தாரும். ஆமேன்.